மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய தமிழ் வகுப்பில் நாம் பார்க்க போவது இயல் ஐந்தில் கற்கண்டு என்ற தலைப்பில் இலக்கண பகுதியை நாம் பார்க்க போகின்றோம். அந்த கற்கண்டு இலக்கண பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்ற இலக்கணம் வினா விடை வகைகள் மற்றும் பொருள்கோள் என்பதாகும். பல்வேறு சூழல்களில் வினாக்கள் வினவுகிறோம், விடைகள் கூறுகிறோம். வினவுதல் என்றால் கேட்டல் என்று பொருள். மொழியின் வளர்ச்சி என்பது வினவுவதிலும் விடை அளிப்பதிலும் கூட இருக்கிறது. அவற்றை பற்றி நன்னூலார் விளக்கியிருக்கிறார். வினா வகை, வினாவினுடைய வகைகள் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். வினா பொதுவாக ஆறு வகைப்படும். அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்பவை அந்த ஆறு வகைகள் ஆகும். இப்பொழுது முதலில் அறிவினா என்றால் என்ன என்று பார்ப்போம். அதனுடைய விளக்கம் முதலிலும் அதற்கு பக்கத்தில் அதற்கு உண்டான எடுத்துக்காட்டும் இருக்கின்றது. அறிவினா என்றால் என்ன? தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல். ஆசிரியருக்கு தெரியும், மாணவருக்கு தெரியுதா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக கேட்பது. அடுத்தது அறியாவினா, தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் அந்த கவிதையினுடைய பொருளை அறியும் பொருட்டு கேட்பது, அதுதான் அறியாவினா. அறிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் வினா அறியாவினா. அடுத்து ஐயவினா, ஐயம் என்றால் சந்தேகம் என்று பொருள். ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல். ரெண்டுத்துல யார் செஞ்சாங்கன்னு ஒரு சந்தேகம் இருப்பதனால கேட்கப்படுகின்ற கேள்வி ஐயவினா என்பதாகும். வினா வகைகள் ஆறுநூல் மூன்றை பார்த்தோம். இப்பொழுது நான்காவதாக கொழல் வினா, தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். ஜெயகாந்தன் சிறுகதைகள் புத்தகத்தை வாங்கி கொள்வதற்காக கொழல் என்றால் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. அடுத்து கொடை வினா, பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக. எங்கிட்ட ரெண்டு பொருள் இருக்கு, உங்ககிட்ட இருக்கா, இல்லாட்டி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக கேட்கப்படுகின்ற வினா கொடை வினா. அடுத்து ஏவல் வினா, ஏவல் என்றால் கட்டளை என்று பொருள். ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதன் பொருட்டு வினவுவது. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். போய் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறத மறைமுகமாக இப்படி சொல்வது. இங்கே கீழே நன்னூல் நூற்பா இருக்கு பாருங்க. அறிவு, அறியாமை, ஐயுறல், கொழல், கொடை, ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார். அடுத்து நன்னூல் கூறுகின்ற இன்னொன்று விடையினுடைய வகையை பற்றி கூறுவது. சுட்டு, மறை, நேர், ஏவல், வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி எனும் எண் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருள்மையின் நேர்ப. இப்பொழுது வினாவினுடைய வகையை நாம் பார்த்தோம். அதற்கடுத்து விடையினுடைய வகையினை இப்பொழுது பார்க்க போகின்றோம். வினா வினவுதல், வினாவை கேட்டல் என்பது ஆறு வகைப்படும் என்று பார்த்தோம். விடை கூறுவதிலும் வகைகள் இருக்கின்றன, அவை மொத்தம் எட்டு ஆகும். அது என்னென்னு இப்போ பார்ப்போம். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என்று விடை எட்டு வகைப்படும்.
முதல் மூன்று வகையும் நேரடி விடையாக இருப்பதால் வெளிப்படை விடைகள் எனவும், அடுத்த ஐந்து விடைகளும் குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள் எனவும் சொல்லலாம். இப்போ சுட்டு விடை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சுட்டி கூறுகின்ற விடை இங்கே இருக்கு அப்படின்னு சுட்டி கூறுவது. கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவுக்கு வலப்புறத்தில் உள்ளது என சுட்டி கூறுவது. மறைவிடை, மறுத்து கூறும் விடை மறைவிடை எனப்படும். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது மறைவிடை. நேர்விடை என்பது உடன்பட்டு கூறும் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். ஏவல் விடை, ஏவல் என்றால் கட்டளை என்று பொருள் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். ஏவல் விடை என்பதனுடைய விளக்கம், மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. அடுத்து நாம் பார்க்க போவது வினா எதிர் வினாதல் விடை. வினாவுக்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவுக்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது. கேள்விக்கு ஒரு எதிர்கேள்வி விடை கூறுவதே அந்த எதிரா ஒரு வினாவை தொடுப்பது என்பதுதான் வினா எதிர் வினாதல். அடுத்தது உற்றது உரைத்தல் விடை. வினாவுக்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவுக்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது. உற்றதுனாக்க தனக்கு நிகழ்ந்ததை கூறுவது என்று பொருள். உருவது கூறல் விடை. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுதல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவுக்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது. உருவதுன்னா நடக்க போகிறத சொல்கிறது. இனமொழி விடை. வினாவுக்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. அடுத்து நாம் பார்க்க போகின்ற தலைப்பு பொருள்கோள் என்பதாகும். வினா வகை விடை வகைகளை பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க போவது பொருள்கோள் என்பதாகும். பொருள்கோள் என்பதனுடைய விளக்கம், செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். அதாவது இந்த சொல்லிலேயே பொருளும் இருக்குது. அதாவது பொருளை கொள்ளுகின்ற முறை என்பது தான் பொருள்கோள். இந்த பொருள்கோளானது எட்டு வகைப்படும். அவை ஆற்று நீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள் ஆகியன. இவற்றுள் ஆற்று நீர் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆகியவற்றை நம்முடைய பாடப்பகுதியில் நாம் படிக்கப் போகின்றோம். இப்பொழுது நாம் ஆற்று நீர் பொருள்கோள் என்பது குறித்து பார்க்கப் போகின்றோம். ஆற்று நீர் பொருள்கோள் என்பதன் விளக்கம், பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்ததால் இது ஆற்று நீர் பொருள்கோள் ஆகும். அமைந்தால் இது ஆற்று நீர் பொருள். இதுதான் விளக்கம். பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது ஆற்று நீர் பொருள்கோள் ஆகும். அதாவது ஆற்றில் நீர் போகும்போது அது முன்னாடி பின்னாடி இல்லை சைடில் அப்படிலாம் போகாது, ஒரே சீராக போகும். அதை மாதிரி இந்த செய்யுள்ள பாடலானது ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஒரே மாதிரி பொருள் கொள்ளுமாறு அமைவதனால இதை நாம் ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அந்த பாடலையும் பாடலினுடைய விளக்கத்தையும் பார்ப்போம். இது வந்து இதுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது சீவக சிந்தாமணியினுடைய பாடல் ஒன்று. சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல்
கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. இந்த பாடலினுடைய பொருளை பார்த்தோம் என்றால், நெற்பயிர் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல் கருக்கொண்டு பின்பு கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல் குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல் வளைந்து காய்த்தன. இதுதான் இந்த பாடலோட பொருள். இப்போ ஆற்று நீர் பொருள்கள்னு இதை நம்ம எப்படி சொல்கிறோங்கிறத பார்க்குறோம். நெல் என்னும் எழுவாய் அதன் தொழில்களான இருந்து ஈன்று நிறுவி இறைஞ்சி என்னும் வினை எச்சங்களை பெற்று காய்த்தவே என்னும் பயனிலையை கொண்டு முடிந்ததுனால இது ஆற்று நீர் பொருள்கோள் ஆயிற்று. அதுக்கு கீழே ஒரு நன்னூல் நூற்பா கொடுத்து பண்ண, மற்றைய நோக்காது அடிதொரும் வான் பொருள் அற்று அற்று ஒழுகும் அகுது ஆற்று புனலே. இது அந்த ஆற்று நீர் பொருள்களுடைய விளக்கத்தை நினைவு வைத்துக் கொள்வதற்காக நன்னூலில் ஒரு நூற்பாவானது கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எழுதும்போது ஆற்று நீர் பொருள்கள் விளக்குகன்னு கேட்டால், இந்த பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை அந்த ஆற்று நீர் பொருள்களோட விளக்கத்தை எழுதிட்டு, சீவக சிந்தாமணி பாடலோட பொருளை எழுதிட்டு, அந்த பாடலை எழுதிட்டு பாடலோட பொருளை எழுதிட்டு, அதற்கு பிறகு அதை எப்படி நம்ம ஆற்று நீர் பொருள்கள்னு சொல்கிறோங்கிறதையும் எழுதி முடிக்கணும். அடுத்து நாம் பார்க்க போவது நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோள்னா என்ன? ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிறழாமல் நிரல் நிறையாக, அதாவது வரிசையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருள்கோள் ஆகும். இது முறை நிரல் நிறை பொருள்கோள், எதிர் நிரல் நிறை பொருள்கோள் என இரு வகைப்படும். இதையும் நல்லா கோடிட்டு படித்துக்கணும். இப்போ அதில் அந்த ரெண்டு வகையில் முறை நிரல் நிறை பொருள்கோள்னா என்னன்னு பார்ப்போம். செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருள்கோள் ஆகும். இதுக்கு இதுதான் அந்த முறை நிரல் பொருள்கோள் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம். அதுக்கு எடுத்துக்காட்டு, நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு திருக்குறள், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதில் அன்பு அறன் அவற்றுக்குரிய விளைவுகளான பண்பு பயன் என்று வரிசைப்படுத்தி உள்ளார். அவற்றை இல்வாழ்க்கையினுடைய பண்புங்கிறது அன்பு என்றும் அதனுடைய பயன் அறன் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் பயனிலைகளாக, அதாவது நிரல் நிறையாக, நேரான அர்த்தம் அன்பு பண்பு அறன் பயன், இப்படி நேர நேர பொருள் கொள்ளுன்னா இது முறை நிரல் நிறை பொருள்கோள் எனப்படும். இப்பொழுது அடுத்து நாம் அதனுடைய இரண்டாவது வகையான எதிர் நிறை பொருள்கோள் என்பதை பார்ப்போம். எதிர் நிரல் நிறை பொருள்கோள்னா, செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிர் எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருள்கோள். முறை நிரல் நிறைனா முறையாக நேராக வரிசையா, இது வந்து எதிரா, எதிர்னா ஆப்போசிட்னு அர்த்தம். இப்போ இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோம். இப்போ எடுத்துக்காட்டை பார்ப்போம். விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இந்த குறட்பாவும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த குறளில் முதல் அடியில் விலங்கு மக்கள் என்று எழுவாய்களை வரிசைப்படுத்திவிட்டு அடுத்த அடியில் பயனிலைகளாக கற்றார் கல்லாதார், அதாவது ஏனையவர் என்பதை வரிசைப்படுத்தியுள்ளார். அவற்றை கற்றார் மக்கள் என்றும் கல்லாத ஏனையவர்கள் விலங்குகள் என்றும் எதிரெதிராக, விலங்கோடுங்கிறத ஏனை, ஏனைனா கல்லாதவருக்கு மற்றவர்கள், கற்றாருக்கு மற்றவர்கள் கல்லாதார் அப்படிங்கிறதையும் மக்கள்ங்கிறவர் கற்றாரோடு ஒப்பிடுவர் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். இதுவே இதனால் இதை எதிர்நிறை பொருள்கோள் என்று, எதிர் நிரல் நிறை பொருள்கோள் என்று கூறுகின்றோம். அடுத்து நாம் பார்க்க போவது கொண்டு கூட்டு பொருள்கோள் என்பதாகும். கொண்டு கூட்டு பொருள்கோள் என்றால் என்ன? ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை
பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருளாகும். எந்த இடத்துல கொண்டு போய் அந்த பொருள் கொள்ளணுங்கிறது இருக்குது. இது வந்து முறையாக இல்லை, ஆற்று நீர் போல் வரிசையாக இல்லை, இல்லை எதிரெதிராகவும் இல்லை. அந்த பொருள் சொற்களுக்கு சொற்களை வந்து பொருளுக்கு ஏற்றவாறு கொண்டு போய் நம்ம பொருள் கொள்ளணும். அதுதான் இது கொண்டு கூட்டு பொருள் கொள். ஆழத்து மேலே குவளை குளத்துல வாலின் நெடிய குரங்கு என்று மயிலைநாதர் உரையில் ஒரு பாடலானது குறிக்கப்பட்டிருக்கின்றது. மேற்கண்ட பாடலில் ஆழத்து மேல் குவளை என்றும் குளத்தில் வாலின் நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால், அதாவது இதில் இருக்கிற மாதிரியே பொருள் கொண்டால் பொருத்தமற்றதாகிவிடும். இதில் ஆழத்து மேலே குரங்கு குளத்தில் குவளை என்ற கருத்தை கொண்டு அங்குமிங்கும் கொண்டு பொருள்கோள் அமைந்திருப்பதால் இது கொண்டு கூட்டு பொருள்கோள் எனப்படும். இது நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இதை தனித்தனியாக ஒவ்வொரு வினாவாகவே நினைத்து நீங்கள் படித்து எழுதி பார்த்து கொள்ள வேண்டும். இந்த பொருள்கோள்ங்கிறது எட்டு வகைப்படுங்கிறத நன்றாக படித்து கொள்ள வேண்டும். பொருள்கோள்னா என்னன்னு விளக்கம் படித்துக்கணும். அப்புறம் கொடுத்துருக்கிற ஒன்று ஒன்றுத்துலேயும் ஆற்று நீர் பொருள்கோள், முறை நிறை நிரல் பொருள்கோள், எதிர் நிரல் நிறை பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள் என்று நான்கை, அதாவது மூன்று தான் பார்த்துருக்குறோம். அந்த நிரல் நிறை பொருள்கோளில் இரண்டு வகை இருக்குது. ஸோ மொத்தமாக நான்கு பார்த்துருக்குறோம். இதை நன்றாக நினைவில் வைத்து படித்து எழுதி பார்த்து கொள்ள வேண்டும். மீண்டும் நம்ம இப்போ ஐந்தாவது இயலில் உரைநடை, செய்யுள், விரிவானம், இலக்கணம் என்ற ஐந்தாவது இயலில் அனைத்து பகுதிகளையும் முடித்துவிட்டோம். நன்றி, வணக்கம்.